ஐயா பகவான் பரம்பூர்லே ரைட்டு
மைந்த தூளி சேவப்பு எல்லாம் சொல்லிட்டீங்களா? எதுக்கு? இன்னொரு தரம் ஓட்டலான்னு தான். காவை ஏறி அப்படி என்ன தேவர்களுக்கு அசுராதிகள் செய்யக்கூடிய அக்கிரமம் தாழவில்லை. ஓகே சார். அதனால தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த பசுமதி ஆகிய சிவபெருமானை அணுகி அசுராதிகளை அழிக்க வேண்டும். சரி, இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள். என்னது அப்படி என்று கேட்ட உடனே நான் உற்று பார்த்து, தேவர்களே நீங்கள் முன்னே சென்றுங்கள், வாங்க நான் உமா மகேஸ்வரனை விடைபெற்று பின்னால் வருகிறேன். கொண்டாட்டி பார்த்துட்டு வரேன். ஆமாண்டா. அப்படி நான் விடைபெற்று செல்வதற்குள்ளாக தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்தார்கள்? எப்படி செய்தார்கள்? சிவபெருமான் யுத்தத்திற்கு போக வேண்டும். சரிங்க, யுத்தத்திற்கு போக வேண்டாம். பெரிய தேர்தல் இந்த பூமியே ஒரு தேர்தல். மேகங்கள் தேர்சீலை, திசைகள் குத்துக்கால், குத்துக்கால் சந்திரன் சூரிய சக்கரம், சக்கரம் பெருத்த தேரு, அக்கினி அஸ்திரம், மகமேறுகிரி பர்வதமே வில்லு, ஒரு மா மகமேறுகிரி பர்வதம் பர்வதம் பெருத்த வில்லு வில்லு தயார் செய்து இந்த சிவபெருமான் வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன் ஓட்டமாக ஓடி என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பிறந்த பிள்ளை, மூத்த பிள்ளை ஆகிய விநாயக பெருமான் தும்பிக்கையால் இடித்து கெக்கென்று சிரித்தான். சரிங்க. பின்பு பார்த்த உடனே எனக்கு கோபம் வரவில்லை. அப்புறம் என்ன காரணம்? என்ன காரணம்? பால் தனமும் கறந்த உடனே என்ன காரணம்? பரம கடவுள் சாட்டா நல்ல வேலை தட்டுல 5 ரூபாய் இருந்திருக்கிறாய். என்னுடைய குடும்பத்தில பிறந்த மூத்த பிள்ளை இப்படி வலுவுள்ள பிள்ளையாக பிறந்திருக்கின்றானே, அப்படி என்று புன்முறுவலாக பின்பு பார்த்து முன்பு சிரித்தேன். உப்புறத்தை எரித்து எரித்தீங்க. அச்சு முடிந்தது. எப்படி சொல்ல வேண்டும்?